ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, நம்ம ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே புதுசாக வரவங்களுக்காக சாப்டர் வைஸில் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். அந்த விதத்தில் நம்ம டெக்னிக்கல் லெவலில் பார்த்துட்ருக்கோம். சார், டெக்னிக்கலில் எந்தெந்த இண்டிகேட்டர்ஸ் வந்து ரொம்ப நம்ம ட்ரேடிங்கை வந்து நஷ்டம் இல்லாமல் லாபமாக ஈட்டுறதுக்கு என்னென்ன இண்டிகேட்டர்ஸ்லாம் நம்ம உபயோகப்படுத்தலாம், என்னென்ன கேண்டில்ஸ் நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் மிக முக்கிய பங்களிப்பு கொடுக்குற மூவிங் ஆவரேஜை பற்றி தான் இந்த சாப்டர் 29ல் பார்க்க போகிறோம். ஸோ இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே வந்து ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறது இந்த மூவிங் ஆவரேஜ்னே சொல்லலாம். ஸோ இந்த இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே வந்து இந்த மூவிங் ஆவரேஜை பேஸ் பண்ணி தான் போகும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் ஒவ்வொரு இண்டிகேட்டர்ஸும் ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் நம்ம வந்து பை பண்ணலாமா செல் பண்ணலாமா அப்படின்ற ஐடியா இந்த மூவிங் ஆவரேஜோட பங்களிப்பு ரொம்ப பெரிய லெவல்ல இருக்கும். ஸோ அதை பத்தின இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாம் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள தகவலா இருக்கும்னு நம்புறேன். ஸோ லைக் பண்ணுங்க, கூடவே உங்க ஃப்ரெண்டுங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஆவரேஜ்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். சிம்பிளாக நம்ம ஆவரேஜ் ஒரு இதை வந்து ஆவரேஜ் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ அத்தனையும் கூட்டி எத்தனை நாளுக்கு உண்டானதை கூட்டுறோமோ அதை வந்து நம்ம அதெல்லாம் டிவைட் பண்ணுவோம். அந்த மாதிரி தான் இப்போ 14ஆம் தேதியிலேருந்து ஒரு 5 நாளோட ட்ரேடிங் வேல்யூவோட ஆவரேஜ் வேணும் அப்படின்னா, லாஸ்ட் 5 டேஸில் நடந்த க்ளோசிங் ப்ரைஸோ 5 நாள் கூட்டி அந்த 5 நம்ம டிவைட் பண்ணோன்னா வருது தான் க்ளோசிங் ப்ரைஸ், அந்த ஆவரேஜான ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஆவரேஜ் ப்ரைஸை தாண்டி போகும்போது நம்ம பை பண்ணலாம், இந்த ஆவரேஜ் ப்ரைஸுக்கு கீழே இறங்கும் போது செல் பண்ணலான் போம். இதுதான் சிம்பிளாக ஆவரேஜ். இதை வந்து நிறைய டெக்னிக்கல் யூஸ் பண்ணி பண்ணுறாங்க. ஸோ நிறைய மூவிங் ஆவரேஜஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா சிம்பிள் மூவிங் ஆவரேஜ், எக்ஸ்போஷனல் மூவிங் ஆவரேஜ், ஸ்மூத்டு மூவிங் ஆவரேஜ், லைனர் வெயிட்டட் மூவிங் ஆவரேஜ், இன்னும் கிராஸ் மூவிங் ஆவரேஜ், அதுக்கப்புறமா வந்து இன்னும் நிறைய இருக்குது. இதில் அதிக லெவலில் யூஸ் பண்ணுறது சிம்பிள் மூவிங் ஆவரேஜும் எக்ஸ்போஷனல் மூவிங் ஆவரேஜும் தான் அதிக லெவலில் யூஸ் பண்ணுவாங்க ட்ரேடிங்க்கு. ஸோ அதை பற்றி மட்டும் நாம் இப்போ பேசிக்காக பார்க்கலாம். நான் உங்களுக்கு லைவாக ஆன்ட் சாஃப்ட்வேரில் நான் காட்டுறேன், அப்போ இன்னும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இந்த மூவிங் ஆவரேஜுக்கெல்லாம் நிறைய ஃபார்முலாஸ் எல்லாமே இருக்குது, அதெல்லாம் சொன்னால் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். நான் லைவாக உங்களுக்கு காட்டுறேன். சிம்பிள், இன்னைக்கு நல்ல ஒரு வாலட்டாலிட்டியில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற எஸ் பேங்க்கை நான் எடுக்கிறேன். ஜஸ்ட் சார்ட் ஓப்பன் பண்ணுறேன். சார்ட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா நான் வந்து இப்போ இதோட ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ ஜஸ்ட் நான் போயிட்டு மூவிங் ஆவரேஜை வந்து கிளிக் பண்ணுறேன். சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் பீரியட் பார்த்தீங்கன்னா நார்மலாக 14ல் இருக்கும். அதாவது இந்த 14 அப்படிங்கிறது 14 டேஸோட க்ளோசிங் ப்ரைஸை கூட்டி அதை 14ஆல் வகுத்து வர ப்ரைஸ் வந்து வரும் இதில். ஸோ இந்த ப்ரைஸை தாண்டி போச்சுன்னா அப்போ அது பையிங்னு அர்த்தம், இந்த ப்ரைஸுக்கு கீழே போச்சுன்னா அது செல்லிங் அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இங்கே பாருங்கள், இந்த ப்ரைஸை தாண்டி நல்ல ஒரு பையிங் லெவலுக்கு போயிருக்கு. ஸோ இந்த ப்ரைஸை கட் பண்ணும்போது, இந்த ஆவரேஜ் ப்ரைஸை கட் பண்ணும்போது ஒரு நல்ல இறக்கத்தை கொடுத்துருக்கு. ஸோ அதுதான் திரும்ப அந்த ப்ரைஸை தாண்டும் போது ஒரு பையிங் கொடுத்துருக்கு. இதுதான் மூவிங் ஆவரேஜ் நமக்கு காட்டுறது. ஸோ இது வந்து சிம்பிள் மூவிங் ஆவரேஜ். இதே நீங்கள் எக்ஸ்போஷனல் மூவிங் ஆவரேஜை எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ லாஸ்ட் 14 நடந்த க்ளோசிங் ப்ரைஸை வச்சு நமக்கு கொடுக்கிறது சிம்பிள் மூவிங் ஆவரேஜ். அதே நீங்க எக்ஸ்போஷனல் மூவிங் ஆவரேஜ் எடுத்தீங்கன்னா அதுல பெஸ்ட் ப்ரைஸை கேல்குலேட் பண்ணும். அதுதான் வந்து எக்ஸ்போஷனல் மூவிங் ஆவரேஜ். அதிக லெவலில் எக்ஸ்போஷனல் மூவிங் ஆவரேஜ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பிகினர்ஸ் வந்து சிம்பிள் மூவிங் ஆவரேஜை வச்சு ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணிப்பாங்க. பட் இன்ட்ராடேக்கோ இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கோ அவங்க ஒரு இண்டிகேட்டரில் ட்ரெண்டு பார்க்கணும்னு நினச்சாங்கன்னா அவங்க எக்ஸ்போஷனல் மூவிங் ஆவரேஜ் தான் சூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம பார்த்தாலே தெரியும், சிம்பிள் ஆவரேஜ் மூவிங்க்கும் எக்ஸ்போஷனல் ஆவரேஜ் மூவேஜுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ இது வந்து நமக்கு பேசிக்காக கொடுக்கும். இது வந்து நமக்கு அக்யூரேட்டாக இன்னும் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்றது கொடுக்கும். சோ இந்த லெவலை தொட்டு நல்ல ஒரு மேலே போகும்னு கொடுத்துருக்கு. பட் இங்க வந்து உங்களுக்கு இந்த லெவலுக்கு மேலே தான் உங்களுக்கு இந்த இடத்துல தான் உங்களுக்கு டச் பண்ணி பையிங் கொடுத்துருக்கு. ஆனா இங்கேயே உங்களுக்கு எக்ஸ்போஷனல் மூவிங் ஆவரேஜ்ல இது மேலே போக போகுது பையிங் தான் அப்படிங்கிறது நமக்கு இந்த ப்ரைஸ்லயே, தட் மீன்ஸ் 186.15 ரூபாய்லயே காமிச்சிருச்சு. பட் இங்க நமக்கு 186.25 ரூபாய் தான் நமக்கு காட்டுது. சோ அதுதான் வந்து சிம்பிள் மூவிங் ஆவரேஜ்க்கும் எக்ஸ்போஷனல் மூவிங் ஆவரேஜ்க்கும் ஜஸ்ட் நான் இன்ட்ரா டேல காட்டுறதுனால உங்களுக்கு 10 பைசா டிஃப்ரெண்ட். அதே நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மந்த்லி வீக்லி பார்க்கும்போது உங்களுக்கு 1 ரூபாய் 2 ரூபாய் 3 ரூபாய் டிஃப்ரெண்ட் எல்லாம் கூட சின்ன சின்ன ஸ்டாக்ஸில் வரும். இப்போ நம்ம
வருவோம். எக்ஸ்போஷனல் மூவிங் ஆவரேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப அதிக லெவலில் யூஸ் பண்ணுறது. ஸோ 14 நாளில் பார்க்கும்போது அந்த அக்யூரேட்டாக அந்த டே அதை கிராஸ் பண்ணி போகும்போது நம்ம பை பண்ணணும். ஸோ இந்த இடம் கிராஸ் பண்ணியிருக்கு. ஸோ இந்த இடத்துல நாம் ஒரு கேண்டில் விட்டுட்டு அடுத்த கேண்டில் பை பண்ணியிருந்தா கூட நமக்கு இந்த லெவல் வரைக்கும் ஹை போயிருக்கு. அதே பாருங்க, இந்த எக்ஸ்போஷனல் மூவிங் ஆவரேஜ் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல கட் பண்ணுது அப்படிங்கும்போது ஓகே, நம்ம வந்து பொசிஷன் வந்து கீழே இறங்க போகுது ட்ரெண்ட் அப்படிங்கிறத நம்மளால ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். இந்த மூவிங் ஆவரேஜ் எந்தெந்த லெவலில் நமக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா, நாம் வந்து இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறதுக்கு, ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு, லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலை கால்குலேட் பண்ணுறதுக்கு இந்த மூவிங் ஆவரேஜ் பெரிய லெவலில் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மூவிங் ஆவரேஜ் தான் எல்லா இண்டிகேட்டர்ஸ்க்கும் பேஸாக இருக்குன்னு நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ இதை எப்படி நம்ம ட்ரேடிங் இன்ட்ராடே லாங் டேர்முக்கெல்லாம் ஹோல்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் இந்த ஆண்ட் அலைஸ் ப்ளூ ஆண்ட் சாஃப்ட்வேரில் எல்லா மூவிங் ஆவரேஜுமே இருக்குது, கிராஸு, வெயிட்டடு எல்லாமே இருக்குது. பட் நான் வந்து பேசிக்காக ரெண்டு தான் காட்டுறேன். இதை ஃபஸ்ட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஓரளவு ட்ரேடிங்க்கு யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா அடுத்ததை நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. இப்போ நம்ம ட்ரேடிங்க்கு யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 9 டேஸ்லேருந்து 21 டேஸ் நம்ம கால்குலேட் பண்ணி ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங்க்கு நாம் அந்த இஎம்ஐ கால்குலேஷனை யூஸ் பண்ணிக்கலாம். 25 டேஸ்லேருந்து 50 டேஸ் அப்படிங்கும்போது நம்ம வீக்லி ஹோல்ட் பண்ண போகிறோம். ஒரு வீக்லி ப்ரைஸ் அதை தாண்டி பையிங் போக போது, ஒரு நல்ல ஒரு மீடியமான ப்ரைஸை தாண்டும் போது நம்ம 25 50 டேஸுக்கு நம்ம வந்து டேவை வச்சுக்கலாம். 50 டேலேருந்து 100 டே வைக்கும்போது ஒரு ஃபியூ மந்த்ஸ் நம்ம ஹோல்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கும்போது ஓகே, நான் வந்து ஒரு ஃபியூ மந்த் ஹோல்ட் பண்ண போகிறேன், எனக்கு அந்த ப்ரைஸ் வரும் தான் கிடைக்கணுங்கும் போது 50 வச்சுக்கலாம். இல்லை நான் லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ண போகிறேன்னா 100 200 டே வரைக்கும் நீங்கள் 2 இஎம்ஐ வந்து நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அப்போ வந்து உங்களுக்கு இப்போ வந்து நீங்கள் 100 200 வச்சிங்கன்னா, ஸோ அப்போ 100 to 200 இந்த ரெண்டுத்துக்கும் மிடில் கிராஸ் பண்ணும்போது நீங்க பை பண்ணலாம். சோ கீழே இறங்கும்போது நீங்க ஓகே, இது லாங் டேர்முக்கு போகும்போது ஒரு நல்ல உங்களுக்கு பிரைஸ் கொடுக்கும். கீழே இறங்கும்போது செல் பண்ணலாம், இல்ல நான் லாங் டேர்ம் பையிங் பண்ணி ஹோல்ட் பண்ண போறேன்னா, இது மேல தாண்டும்போது நீங்க பை பண்ணி இதை ஹோல்ட் பண்ணீங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிளான சக்சஸ்ஃபுல்லான ட்ரேடிங்கை நீங்க கொண்டு போகலாம். சோ நம்ம எப்பொழுதுமே அதிகமா சொல்ற விஷயங்கள் என்னென்னா, நீங்க பிளைண்டா வந்து எப்பொழுதுமே எந்த இண்டிகேட்டர்ஸையும் பிளைண்டா அப்படியே அப்ளை பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் நம்ம வாட்ச் பண்ண, அதுக்கப்புறமா கால்குலேட் பண்ணி நோட் பண்ணணும், அதுக்கப்புறமா பேப்பர் ட்ரேடிங் பண்ணணும், அதுக்கப்புறமா சும்மா 2 stock 3 stockல ட்ரையல் பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம ட்ரேட் பண்ணணும்னு சொல்லுவோம். அதே தான் இந்த மூவிங் ஆவரேஜ்க்கும் அதே மாதிரி தான். ஸோ எக்ஸ்போஷனல் மூவிங் ஆவரேஜை யூஸ் பண்ணும்போது நீங்கள் இன்னும் 2 இண்டிகேட்டர்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அதையும் அப்ளை பண்ணி நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளோட ட்ரேடிங் ரொம்ப சேஃபாகவும் செக்யூர்டாகவும் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தா இந்த மூவிங் ஆவரேஜ் பற்றின பேசிக் இன்ஃபர்மேஷன் நிச்சயமாக உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், கூடவே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்டுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பற்றின கருத்தை கீழே இருக்கிற கமெண்ட்டில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷன் வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் நான் உங்களுக்கு இன்னும் என்ன பெஸ்ட்டாக கொடுக்கலாம் அப்படின்னு தோணும். ஆல்ரெடி நீங்கள் எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க இருந்தாலும், ஸோ லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களும் இது மாதிரி பயனடையணும், ஷேர் மார்க்கெட்டில் வந்து நிறைய லாஸ் பண்ணிட்டேன், ஏதாவது பண்ணி கொஞ்சம் ப்ராஃபிட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பண்ணுப்பான்னு சொல்லி நீங்கள் அதை ஷேர் பண்ணலாம். ஸோ அவங்களுக்கும் பயனுள்ள தகவலாக இது இருக்கும். ஸோ இதே மாதிரி இன்னொரு பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி. சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஹாவ் அ கிரேட் டே அண்ட் தேங்க்யூ. இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.